அமெரிக்கன் காலேஜ் வந்து ஒரு காலேஜ் கிடையாது, அது ஒரு ஹெவன் சார், உங்களுக்கு தெரியாதா? நம்ம அவ்வளோ டிராஃபிக் நடுவில் ஒரு ஒரு ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும் சார். 3 மணி 2 மணி வெயில் கொளுத்துனா கூட காலேஜில் வெயில் தெரியாது. காலேஜுக்குள்ளே நம்ம வந்தால் கூட அப்படி தூரத்தில் இருப்பான் சார் ஒருத்தன், நம்ம ஃப்ரெண்டு, நான் அவனை பார்த்துருவோம், அவன் பேர் அல்லமின்னு இருக்கும். ஆனால் நம்ம டே கபீர் மவனே அப்படின்னு கூப்பிடும் போது அவன் திரும்பி ஆஹா இவன் தான் அப்படின்னு பார்த்துருவான். பார்த்துட்டு அவனுக்கு யோசிச்சு எங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு யோசிச்சு, வாடா ஆறுமுக மவனே அப்படின்னு. அங்கே எங்கள் பேரை கூப்பிட்டுக்கிட்டத கூட எங்கள் அவங்கவுங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டது தான் அதிகம் சார். அதெல்லாம் வந்து இப்படி மிஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் முக்கியமாக ஃபேர்வெல்ன்றது வந்து இந்த ஃபேர்வெல் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு ஒரு இது மாதிரி சார். அவங்க நாங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் நாங்களுக்கு கொடுத்து யூனியர்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க ஃபேர்வெல் அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அந்த ஃபேர்வெல்ல வந்து ஒரு ஆட்டம் ஆடும் பாருங்க, அந்த ஃபேர்வெல் கூட இப்படி பண்ணாமல் இப்படி இந்த வருஷம் ஃபைனல் இயர் சார். நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், அவங்க செய்முறை திருப்பி எங்களுக்கு செய்யணும். இப்போ அந்த ஃபேர்வெல்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும், அது ஒரு செய்முறை மாதிரி, அது அனுபவிக்காமல் போயிடுச்சு. இந்த கிளாஸ் டைம் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் குடுக்குன்னு 7th floor போயிட்டு, சரி ஓகே இவனுக்கு ஒரு 3 மார்க் போடலாம், இவனுக்கு ஒரு 4 மார்க் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பசங்களுக்கும் மார்க் போடுவோம். வீட்டில் அப்படியே மென்டல் டார்ச்சராக இருக்குது சார். இதுக்கு காலேஜே ரொம்ப பரவாயில்ல, மார்க் போடுறீங்களே அந்த மாதிரி உங்களுக்கும் போட்டிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? என்னம்மா நான் எழுதி நான் பண்ண மார்க்கு, சரி ஓகே ஜஸ்ட் பாஸோட கொஞ்சம் கீழேயே மார்க் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம தான் நம்ம மூஞ்சி டெய்லி காலையில் பார்த்துக்கிறோமே. ஆ சரி ஓகே, இப்போ இங்கே இருக்க ஆள் அதிக மார்க் போடுறது யாருக்கு பாடம் கொடுவீங்க? அதுவும் அந்த மேலே உட்காந்துட்டு இருக்காங்களே, அவன் நம்ப முடியாமல் அதிர்ச்சி ஆகிட்டான் பாருங்க. நானா நானா அப்படின்னு என்னை விட எல்லாரும் பெருசு பெருசாக இருக்காங்களா, அதனால எனக்கு ஒரு அண்ணா இத்தனைக்கும் நான் 3rd year படிக்கிறேன், ஆனால் என்னை விட எல்லாரும் ஹைட் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு அவங்களை அப்படி பார்க்க தோணல, அவன் பையன் மாதிரி இருக்கான். சரி அவனுக்கு எத்தனை மார்க்? ஒரு 10 out ஒரு 8 போடலாம். அன்னைக்கு ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுவோம் சார், அந்த கல்ச்சுரல்ஸ் ஒரு நாளுக்காக பாய்ஸ் சைட் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். போவீங்கல்ல? அதுவும் போவோம் சார், இருந்தாலும் அது காலேஜ் செலக்ட் பண்ணி நம்மள அனுப்புவாங்களா, அதுல நம்ம செலக்ட் ஆனா நம்ம இருக்க இடத்துக்கு ஒருத்தன் 10-100 பேர் வந்து பாக்குறது, நம்ம இடத்துல இருந்து அப்படியே ஜாலியா சைட் அடிக்கிறது தான் சார் இன்னும் சுகமா இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோட்களையும் இலவசமாக பாருங்க.